இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை தான் நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி நல்லா மொறு மொறுன்னு அடை செய்யலாங்கிறதுக்கு எவ்வளோ அளவில் எல்லாம் போடலாங்கிறத சொல்கிறேன். இது வந்து 3 கால்படி வந்து அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி தான் இதில் ஊற வச்சுருக்கேன். அதாவது காப்படிங்கிறது இந்த டம்ளர் அளவுக்கு 3. இது வந்து டம்ளர் காப்படி டம்ளர் தான் இது 1. நீங்கள் டம்ளரோ இல்லை காப்படியோ எது வேணாலும் எடுத்துங்க. இதில் நான் 3 போட்டிருக்கேன். இதால் இப்போ வந்து துவரம் பருப்பும் கடலப்பருப்பு ரெண்டும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். இதில் 3 போட்டிருக்கேன், இதில் 2 போட்டிருக்கேன். மிளகாய் போட்டு தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன். அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வருங்கிறதுக்காக அரைக்கிறப்ப சோம்பு எல்லாம் போட்டு சேர்த்து அரைக்க வேண்டியதான். இது வந்து குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் ஊறணும். ஊறி முடிச்சுட்டு அரைக்கிறப்ப காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா அரிசியெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம இதோட அரிசியோட மிளகாய் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம். இதை இப்போ அரைச்சோன்னே இதிலேயே பருப்பு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு, அதாவது பாதி மசிஞ்சிருக்கு. இதோட இப்போ பருப்பு போட்டோம்னா கரெக்டாக மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க, அடை வந்து அப்புறம் வழுவழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டாக குறைக்குறன்னு வர்றதோடு செஞ்சிங்கன்னா அடை ரொம்ப நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 சுற்று நல்லா ஓடணுன்னே அள்ளிடலாம். தேவையான அளவு உப்பு இதிலையே போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அடைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி தேவை இருந்தால் இதை கழுவி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். அதிலேயே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி விட்டுடலாம். அது நம்ம கை போட்டு கலந்து பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா பாருங்கள், தேவையான அளவுக்கு அந்த கொஞ்சம் அடைக்கி அரைக்கிற அந்த குறகுறப்புலையே அள்ளி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன போடணுங்கிறது எல்லாத்தையும், வெங்காயம் அதெல்லாம் என்னென்ன போடணுங்கிறதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மாவில் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உங்களுக்கு தேவையானதை எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். இதில் வெங்காயத்தூள், உப்பு, உங்களுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போடணும்னு விருப்பம் இருந்தால் முருங்கைக்கீரை இல்லாதவங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அடைக்கல்லு தோசைக்கல்லு எதில் வேணாலும் ஊற்றுனீங்கனாலும் நைஸாகவும் ஊற்றிக்கலாம், மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றுறப்ப காட்டலாம். இஞ்சி கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக ஊற்றிக்கோங்க, மொத்தமாக அடை மாதிரி வேணும்னா அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், உடையாமல் நல்லா வருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. சூப்பராக மொறுமொறுன்னு மேலெல்லாம் பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்கு. சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு, பருப்பு அடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.